இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய ரமணி பாட்டி அவங்கள அவங்க வளர்த்துருக்கக்கூடிய செல்ல நாய்குட்டி இப்போ வீட்டு ஃபுல்லாக தெரியிட்டு இருக்கிறதாவும் சாப்பிடாம ரொம்ப சோகமாக இருக்கிறதாவும் அவங்களோட அக்கம் பக்கத்தில் சில விஷயங்கள் நிகழ்ச்சியாக தெரிவிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரியம்மா பாலை ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரமணி பாட்டி இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு இருதயம் அப்புறம் சிறுநகரத்தில் பிரச்சனை இறந்துருக்கு இந்த நிலையில் அவங்கள பத்தியான எக்கச்சக்கமான தகவல்கள் இப்போ வரைக்கும் வெளிவந்துட்டுருக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிராணிகளை வளர்க்குறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா அதுவும் குறிப்பாக வீட்டில் நாய் வளர்க்குறாங்களாம் பூனை வளர்ப்பாங்களாம் வீட்லேயே கூடலாம் கட்டி குருவிகளெலாம் கூட வளர்த்துட்ருக்காங்களாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க ரொம்ப பெட்டாக க்ளோஸாக இருக்கிறது அவங்களோட செல்ல வளர்ப்பு நாய்கிட்ட தானா அவங்க தான் வெளியூர் போனாலும் சரி இல்லை வீட்டுகளுக்கு வேலைக்கு போனாலும் சரி திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க சாப்பாடு வச்சா தான் அந்த நாயை சாப்பிடுமா அந்தளவுக்கு ரொம்ப ஆசையாகவும் அழகாகவும் அந்த வளர்த்து வளர்த்துருக்காங்க அப்படிப்பட்ட செல்ல வளர்ப்பு நாய் இப்போ கடந்த ஒரு ரெண்டு நாட்களாகவே ரமணியமாக இல்லை அப்படிங்கிறத அதால் ஏற்றுக்க முடியல வீடு ஃபுல்லாகவே அவங்கள தேடுறதாகவும் ரமணியம்மாவோட அக்கம் பக்கத்துனால சில விஷயம் நிகழ்ச்சியாக தெரிவிச்சிருக்காங்க எப்போதும் வெளியூர் போனாலும் இல்லை எங்கேயாவது வேலைகளுக்கு போனாலும் காலையில் போயிட்டு மோஸ்ட்லி ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லை மிஞ்சி போனால் ஒரு ஒரு நாள் தான் லேட் ஆகும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு மேலே அவங்க வீட்டுக்கு வரல அப்படிங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து வீட்டில் எங்கெங்கனா உட்காருவாங்களோ அது எல்லா இடங்கள்லையுமே போயிட்டு அவங்கள தேடுறதாகவும் அவங்க வீட்டையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரமணியம்மாவோட உறவினர்கள் அதாவது பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு அந்த நாய்க்கு சாப்பாடு வச்சு பார்த்துருக்காங்க அதை சாப்பிடவே இல்லையா ரமணியம்மா அந்த நாய்க்குட்டி மேலே அளவுக்கு ஆசை வச்சுருந்துருக்காங்களோ அதை விட பல மடங்கு அந்த வளர்ப்பு நாய் ரமணி அம்மா மேலே பாசம் வச்சுருந்துருக்கு அந்த ஒரு காரணத்தால் அவங்க வந்து சாப்பாடு வைக்கிற வரைக்கும் அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியத்தில் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கிறதாவும் இப்போ அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நெகழ்ச்சியான சம்பவங்களாக வெளிவந்திருக்குது இது ஒரு பக்கம் இருக்க ரமணியம்மா அவங்க வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை அவங்களே பல இன்டர்வியூ மூலிமா ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு சில நேரங்களில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு பல நேரங்களில் சரியாக கட்டிக்கிறதுக்கு சேலை கூட கிடையாது கிழிஞ்ச சேலை தான் கட்டிட்டு போவேன் வீட்டு வேலைக்கு போகும்போது கூட ஒரு சில நேரங்களில் கிழிஞ்ச சேலை தான் கட்டிட்டு போயிருக்கேன் சரிகம் அப்பா ஷோவில் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு கட்டிக்கிறதுக்கான புடவை அடிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு வந்துச்சு பெருசாக அந்த அளவுக்கு சொத்துலாம் சேர்த்துக்கணும் ஆசை கிடையாது போகும்போது போது ஒன்றுத்துக்கு கொண்டு போகிறதில்லை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை எமோஷனலாக பேசியிருந்துருக்காங்க அதே மாதிரி அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் ஒரு நோக்கம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா ஏறம்மன் அவர்கள் இசையில் குறைஞ்சது ஒரு பாட்டு ஒரு வரியாவது பாடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாழ்நாள் குறிக்கோளாக இருந்திருக்கு அந்த விஷயம் நடக்காம அவங்க இறந்து போயிருக்காங்க ஒருவேளை அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை ஏரமணவர்கள் பார்த்துருந்து ரமணியம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு அட்லீஸ்ட் ஒரு கோரஸில் பார்க்கற வாய்ப்பாக கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக ரமணியம்மோட ஆசை நிறைவேறு இருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்கம்மா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க